இது ஒரு இடத்துல சொன்னப்ப கேட்டா என்னப்பா அப்படின்னா புரியாமல் புரிந்தது. சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான், அதான் மோன நிலை. அந்த ஜனகாதி முனிவர்கள் நால்வருக்கும் வாய் திறந்து ஏதாவது போதித்தாரா? இல்ல. அமர்ந்த நாலு பேருக்கும் பார்த்து சுவாமி என்ன செய்ய உபதேசம் செய்தார்? அப்படி ஒரு சின்முத்திரையை காட்டினார் மார்புக்கு நேராக வைத்துக் கொண்டு. ஆகையினாலே ஞானம் தொடங்குகிற நிலை மோனத்திலே சென்று முடிவடையும். மோனம்தான் நிறைவு. அதை சொல்லுகிறார், மோனம் இங்கிலை என்ன ஞானம் இங்கிலை. இப்படி இல்லை இல்லைன்னு சொல்றீங்களே சாமி, உண்டுன்னு ஏதாவது சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டவுன சொல்றனே, மடவார்கள் மோகம் உண்டு, அதிதாகம் உண்டு, அபச்சாரம் உண்டு, அபராதம் உண்டு, இடுமூகன் என்றொரு பேரும் உண்டு. சாமி நீங்க இல்லைன்னு சொல்லுங்க சாமி, அது இதை விட பெற்றா இருக்கு. மடவார்கள் மோகம் உண்டு, அதிதாகம் உண்டு, அபச்சாரம் உண்டு, அபராதம் உண்டு, இடுமூகன் என்று ஒரு பேரும் உண்டு. மூகன்னா ஊமைன்னு அர்த்தம். சாமி சொல்றாங்க எனக்கு ஊமேன்னு ஒரு பேருன்னாங்க. ஊமேன்னு சொல்லிட்டு பிச்சை வைக்க முடியுமா? சாமி கால் நொண்டி சாமி காசு போடுங்க போடுவான். சாமி கண்ணு தெரியல சாமி காசு போடுங்க போடுவான். சாமி வயசாயிடு சாமி காசு போடுங்க போடுவான். சாமி நான் ஊம சாமி காசு போடுங்க போடுவானா? போடுவான். எங்கேயாவது ஊம தனியா ஊமன்னு சொல்லிக்குமா? அருணிநாத் சொல்லுகிறார், இடு மூகன் என்று ஒரு பேரும் உண்டு. எனக்கு ஊமைன்னு ஒரு பேர் இருக்குன்னார். இந்த வெளியில எல்லாம் சுத்தது பாருங்க, நாலுகால் பிராணி, அதுக்கெல்லாம் ஒரு பேர் உண்டு. என்ன பேர் தெரியுமா? வாயில்லா, வாயில்லா ஜீவன். அது என்ன வாய் இல்லையா? வாய் வழியா தானே சாப்பிடுது. அது என்னது வாயில்லா ஜீவன்? அப்படின்னா சாப்பிடறதுக்கு மட்டுமே வாயை பயன்படுத்தி கொண்டு முருகநாமத்தை சொல்லாதவெல்லாம் வாயில்லா ஜீவன் லிஸ்ட்ல சேர்க்கப்பட வேண்டியவன் தான். அதனாலதான் மூகன். அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, கால்நடைன்னு பேரு. நம்ம என்ன கையிலேயே நடக்கிறோம்? நம்மையும் காலில் தான் நடக்கிறோம். அப்ப ஏன் அதுக்கு கால்நடைன்னு பேரு? அப்படின்னா இறை தேடுவதற்கு மட்டுமே காலை பயன்படுத்தும். ஆனால் நாம் மட்டும்தான் இறைவனை தேடுவதற்கும் காலை பயன்படுத்த வேண்டும். யார் ஒருவன் இறை தேடுவதற்காக கால்களை பயன்படுத்துகிறானோ, பொருள் ஈட்ட வேண்டும் என்று கால்களை பயன்படுத்துகிறானோ, முருகன் திருக்கோயிலை வலம் பெறாமல் இருக்கிறானோ, அவெல்லாம் கால்நடை லிஸ்ட்ல சேர்க்கப்பட வேண்டியவன்டர். மூல மந்திரம் ஓதல் இங்கிலை, இவதிங்கிலை, நேயம் இங்கிலை, மோனம் இங்கிலை, ஞானம் இங்கிலை. மடவார்கள் மோகம் உண்டு, அதிதாகம் உண்டு, அபச்சாரம் உண்டு, அபராதம் உண்டு, இடுமூகன் என்றொரு பேரும் உண்டு. அருள் பயிலாத கோலமும் குணஹீன துன்பர்கள் வார்மையும் பலவாகி வெந்தழு கோர கும்பியிலே விழுந்திட நினைவாகி கூடு கொண்டு உடல் வேனை. சாமி எனக்கு இவ்வளவு வியாதி இருக்குன்னு. மூலமந்திரம் ஓதல் இங்கிலை, ஈவது இங்கிலை, நேயம் இங்கிலை, மோனம் இங்கிலை, ஞானம் இங்கிலை. மடவார்கள் மோகம் உண்டு, அதிதாகம் உண்டு, அபச்சாரம் உண்டு, அபராதம் உண்டு, இடு மூகன் என்று ஒரு பேரும் உண்டு. அது மட்டுமல்ல, அருள் பயிலாத கோலம், கோலத்தை பார்த்தா சகிக்கல, எல்லா முடியும் வீசி போட்டுக்கிட்டு அந்த காலத்து அரக்கர்கள் அலையிற மாதிரி. திருநீர் கிடையாது, ருத்ராட்சம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அருள் பயிலாத கோலம். சரி, இதாவது பரவாயில்லன்னு பார்த்தா நல்ல சேர்க்கை இருக்கா? குண ஈன துன்பர்கள் வார்மை, அவங்களோட கூட்டு வேற நல்லா இல்ல. இவ்வளவு குற்றத்தோடு இருக்கிற சாமி எனக்கு ஏதாவது அருள் செய்யணும். சாமி எனக்கு தலையை வலிக்குது, வயிற்று வலி இருக்குது, முதுகு வலி இருக்குது, அல்சர் இருக்குது, பிரஷர் இருக்குது, வாதம் இருக்கு, பித்தம் இருக்கு, சர்க்கரை இருக்கு, உப்பு இருக்கு, ஒரே ஒரு மருந்து கொடுங்க, எல்லாத்தையும் சரி பண்ணணும். டாக்டருக்கு எப்படி எகிரும் டென்ஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எல்லா வியாதியும் சொல்லி ஒரு மருந்து கொடுன்னா, இத்தனை வியாதி இருக்கு, அருணிநாத் கேட்கிறாரு இவ்வளவு இருக்கு, ஒரு மருந்து கொடு சாமி எல்லாத்தையும் சரி பண்ணலாம். என்ன அருணகிரி இவ்வளவு வியாதியை லிஸ்ட் போட்டுவிட்டு ஒரு மருந்து கேட்கிறீ? சாமி மருந்து பேரு எனக்கு தெரியும் சாமி, நீ கொடுக்கணுங்கிறதுக்குத்தான் நான் சொல்றேன். மருந்து உனக்கு தெரியுமா? ஆமா. இப்ப பாதி பேர் டாக்டர்கிட்ட போனா என்ன பண்றான்? நோயை சொல்லிட்டு பிரிஸ்கிரிப்ஷன் அவனே சொல்றான், இந்த மருந்தெல்லாம் எழுதிருக்கு.
பேஷண்ட்டுக்கு என்ன கடமை? டாக்டர்கிட்ட போனா வியாதியை சொல்லிட்டு வந்துடணும், பிரிஸ்கிரிப்ஷன் சொல்றது இவன் கடமை. அன்னைக்கு அதையும் சொல்ல சாமியா பிரிஸ்கிரிப்ஷன் எனக்கு தெரியும், ஆனா நீ அதை எழுதி கொடுத்து சரி பண்ணு. இவ்வளவு வியாதிக்கு ஒரே பிரிஸ்கிரிப்ஷனா? ஆமா சார், நிறைய சொல்லியிருக்கிய அருணகிரி. ஆமா அவ்வளவுத்துக்கும் சாமி ஒரே ஒரு என்ன பிரிஸ்கிரிப்ஷன் கேட்டாரு அருணகிரி. நான் சொல்றாரு சாமி, இத்தனை வியாதிக்கும் ஒரே ஒரு மருந்து இருக்கு, அதை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். என்ன மருந்துன்னா அது வேற ஒண்ணு இல்ல சாமி, உங்க அடியார்கள் திருக்கூட்டத்துல கொண்டு போய் இதை சேர்த்து விட்டுருக்க சாமி, அது போதும்னாரு. அன்பொடு கூர்மை தந்தி நீ ஆள வந்து அருள் புரிவாயே, உன்னுடைய அன்பர்கள் கூட்டத்தில் கொண்டு என்னை சேர்த்து விட்டுரு, எல்லாரும் எரியா போயிடும். உடையாள் வந்த நடுவிருக்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி அடிய நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயினார் மணிவாசகர். நீ வந்து எப்ப என்ன கூட்டிட்டு போவேன்னு எனக்கு தெரியாது, தில்லைக்கு வான்னு சொல்லிட்டேன், நானும் தில்லைக்கு வந்துட்டேன். ஆனா தில்லைக்கு வானு சொன்னிய தவிர எப்ப வந்து என்ன அழிச்சுன்னு போவேன்னு எனக்கு தெரியல. ஒன்னே ஒண்ணு பண்ணு, வேலையிலிருந்து வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா தாய் தான் குழந்தை பள்ளிக்கூடத்திலிருந்து வந்துருச்சுன்னா அந்த குழந்தை பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக பகத்து விட்டு அம்மாவுக்கு போன் பண்ணியோ ஏத்து விட்டு அம்மாவுக்கு போன் பண்ணியோ என் பிள்ளை கொஞ்சம் பாத்துக்கங்க, பள்ளிக்கூடத்துல இருந்து 3:30 வந்திருக்கும், அதை வீட்டுல வச்சு கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க, அவங்க கொஞ்சம் டிவி ரிமோட்டை மட்டும் அவங்க கையில கொடுத்துருங்க, அவங்க பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு தாய் தான் குழந்தைக்கு பாதுகாப்பு செய்வது போல நீ வந்து என்ன அழிச்சுன்னு போறதுக்கு ரொம்ப கொஞ்சம் டயம் ஆகும்னா நீ என்ன ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சிரு, அது எந்த இடம்னா உன்னுடைய அடியார்கள் திருக்கூட்டம் தான் சொல்லுகிற. மனசு ரொம்ப கலக்குது, மனசு திடம் இல்லாம அலையுது, என்னால பூசையில சரியா செய்ய முடியல அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கெல்லாம் பெரும் மருந்தாக இருப்பது அடியார் கூட்டத்தோடு இறங்கி விடு. அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்து. ஏனென்று சொன்னால் உன்னுடைய ஒரு அறிவு செயல்பட முடியாததை பல அடியார்களுடைய அழுத்தமான ஆழமான என்ன அலைகள் அதை சீர்படுத்தும். அதுதான் பேசிக் ஐடியா. எட்டாப்புல ஒருத்தர் வந்து நிக்கிறார், நான் இங்க நிக்கிறேன், அவரு நானும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப யார் யாரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்கிறது அவங்களுடைய யாருடைய எண்ணங்கள் பலமா இருக்குங்கிறத பொறுத்துதான். என்கிட்ட பேசுற ஒரு எண்ணம் பலமா இருந்தா அவரு, இல்ல ஏன் என்ன பலமா இருந்தா நானு, யாரோட தாட்ஸ் ரொம்ப பலமா இருக்கோ அந்த தாட்ஸ் போய் உங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். நான் கோயிலுக்கு போலாங்கிற தாட்ஸோட வந்திருக்கிறேன், அவரு சினிமா கூட்டு போலான்ற தாட்ஸோட வந்திருக்கிறார். யார் ஜெயிப்பான்னு இப்ப தெரியுதுல்ல உங்களுக்கு, நான் சொல்ல வேண்டியதே இல்லை. யாருடைய எண்ணம் பலமாக இருக்கு? அப்ப முருகனையும் திருப்புகழையும் நினைத்துக் கொண்டு இருக்கிற அடியார்கள் திருக்கூட்டம் நிறைந்திருக்கிற ஒரு இடத்துல நாம போய் இருக்கிற பொழுது தப்பித்தவறி நம்முடைய சிந்தை வேறு சிலையில வேறு நிலையில செல்லுமானாலும் அத்தனை பேருடைய சிந்தனை வலிமை நம்முடைய எண்ணத்தை தூய்மைப்படுத்தி முருகன் திருப்பாதத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அதான் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயினர். முருகனை பாடுகிற பொழுது அருணகிரிநாதர் எப்படி பாடினார்னு ஸ்ரீமதி பாம்பன் குமரகுருதாஸ் சுவாமிகள் சொல்லுகிறார். அருவமுரு நான்காகி லயம், உருவமுரு நான்காகி அதிகாரம், அரை இரண்டு மறிவு உள உருவருவம் ஒன்றாகி போகம், லயம் நாலு போகம் ஒண்ணு அதிகாரம் நாலு, நாலு நாலு எட்டு ஒன்னு ஒன்பது, நவந்தரு பேதம், இதை தாண்டி மேல்நிலையில் இருக்கிறது பரவெளி. பரவெளி தான் முருகன். அப்பா பிள்ளைங்கிறதெல்லாம் வந்து நாமளா அதை நம்முடைய ஒரு கற்பனைக்காகவும் நம்முடைய மகிழ்விற்காகவும் சொல்வது. சிவனும் முருகனும் ஒண்ணு, சிவனை முருகனுடைய மைந்தன் என்று சொல்வது உபச்சாரம். சிவனிடமிருந்து முருகன் வந்தான் என்று சொல்லக்கூடாது, சிவன் எதிலிருந்து வந்தானோ அதிலிருந்து முருகன் வந்தான். ஒரே பிரம்மம் தான். அருவமுரு நான்காகி உருவமுரு நான்காகி அரை இரண்டு மறிவுள உருவரும் ஒன்றாகி என்று சொல்லுகிற பொழுது நவந்தரு வேதங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது வேதங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பரவெளிதான் பரபிரம்மம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் உற்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பு அது ஓர் மேனியாக கருணை ஓர் முகங்கள் ஆறும் கரங்கள் வனிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன். எங்கிருந்து? அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் நின்ற பிரமம், அந்த பிரம்மத்திலிருந்து வந்தது இது. பரபிரம்மம் என்று சொல்லக்கூடிய பரவெளி, அது கீழே இறங்கி வருகிற பொழுதுதான் லயம் போகம் அதிகாரம் நவந்தரு பேதமா வந்தது.
ஒன்பது நிலைக்கு கீழே இறங்கி வந்தா கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் இவன். அதுக்கேலேருந்து கீழே இறங்கி வந்துருச்சு. அது அங்கே இருந்தா எப்படி தெரியும்? இங்க இறங்கி வந்த பிறமே தெரியலையே நமக்கு. ஆகையினாலே முருகன் என்பவன் பரபிரம்மம் என்கிற நிலையில, அந்த நிலையிலிருந்து பாடியவர் அருணகிரிநாத சுவாமிகள். சிவன் வேறு, முருகன் வேறு, சிவன் வேறு, முருகன் வேறு என்று நான் மலேசியாவுக்கு சென்றிருக்க போது கூட அங்க என்ன பேச்சுன்னா, முருகன் வேறு, சிவன் வேறு, முருகன் வேறு, சிவன் வேறு. இல்ல, சிவனும் முருகனும் வேறு வேறு அல்ல. அது தாதான்மிய சம்பந்தம் மாதிரி மணியும் ஒளியும் போல. முருகனுடைய பெருமை முழுவதும் வெளிப்படுவது திருப்புகழிலே. திருப்புகழை அருணகிரிநாதர் சுவாமிகள் சொல்லுகிற பொழுது அதிலே முருகனை பரம்பொருளாகத்தான் காட்டியிருக்கிறார். ஐந்தெழுத்து மந்திரங்களை சொல்லுகிற பொழுது கூட முருகனையே நினைந்து போற்றியிருக்கிறார். அவாமருபினா வசுதையானும் மடவாரனும் அவார்கடலில் வாழ்வென்றுணராதே அரா நுகரவாதை ஒரு தேரை கதிராடும் அறிவாகி உடம்பால் கொண்டதனாலே சிவாய நமயன ஒரு காலும் நினையாத திமிராகரனை வாவென்றருள்வாயே திரோத மலமாறும் அடியார்கள் அருமாதவர்கள் தான ஒரு பாதம் தருவாயே உவாவினிய காணுவு நிலாவும் மயில் வாகனம் உலாசம் உடனேறும் கடலோனே உலா உதயபானு சதகோடி உருவான ஒளிவாகு மயில் வேலம் கையிலோனே துவா தசப்புயா சல சடான நபராசிவ சுதாயை நர்மானன் உடையோனே சுராதிபதி மாலையனுடு மாலோடு சலாமிடும் சுவாமி மலை வாழும் பெருமாளே. இது தமிழ், இது தமிழ். எதையோ ஒரு 15-20 வார்த்தையை எழுதி வச்சுக்கிட்டு 100 வார்த்தைக்குள்ளே சிலம்பாட்டை ஆடுகிற தகரமுத்தல்லாமா கவிஞன்னு புலவன்னு சொல்லுகிறது. ஒரு திருப்புகளை பிரிச்சு பார்த்து சொல்ல தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவாமருவினா வசுதைகானும் மடபாரனும் அவார் கனலில் வாழ்வென்றுணராதே அரானுகர வாதையுரு தேரை கதி நாடும் அறிவாகி உளமால் கொண்டதனாலே. இந்த தேர் இருக்கு பாருங்க, அது பாறையில் இருக்கும். அது வளர்ற வரைக்கும் பாறைக்குள்ளேயே தான் இருக்கும். அது வளர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா உள்ள இருக்காது, வெளியில் வந்துடும். அதுக்கு நீர்நிலைகளை பார்த்தா ஒரே குஷி. அது என்ன பண்ணும், இந்த பாறையிலிருந்து அந்த பாறைக்கு தாவும், அதுல இருந்து இதுல தாவும், இதுல இருந்து அதுல தாவும், இப்படி தாவி தாவிட்டே இருக்கும் இந்த தேரை. இதை பிடிக்கிறதுக்கு பாம்பு வரும். இந்த பாம்பு வந்து இதை பிடிக்கிறதுக்கு கஷ்டப்படும் நினைக்கிறீங்களா? இல்ல, இது வாயை திறந்து நாக்க மட்டும் இப்படி நீட்டிட்டு இருக்கும். இது அங்க தாவி இங்க தாவி இங்க தாவி இங்க தாவி கரெக்டா போய் நாக்கு மேல உட்காரும், தபக்குன்னு பிடிச்சி உள்ள எழுத்துரும். இப்ப நம்ம கூட தான் அங்க போயிட்டு இங்க போயிட்டு அங்க வந்துட்டு இங்க வந்துட்டு பிஸியா சுத்திட்டே இருப்போம். எமன் அப்படி கையை நீட்டிட்டே இருப்போம், வந்து உட்காருவோம், தபக்குன்னு எழுத்துருவான், முடிஞ்சு போச்சு இல்லையா? நம்ம தான் எங்கேயும் பிஸியா சுத்துறமே, வண்டியில போனாலும் பிஸி, வீட்டில இருந்தாலும் பிஸி, எல்லா இடத்துலயும் பிஸி. கையில செல்போன் இல்லாத, செல்போன் வந்து ஒரு நெசசரி ஈவில் மாதிரி ஆயிப்போச்சு. இதை பார்த்துட்டு யமன் மாணவ மேலோகத்துல சிவகர்மான் அப்ளிகேஷன் போட்டு இந்த செல்போன் இல்லாம ஒரு பயிலையும் பிடிக்க முடியாது போல இருக்கு சாமி, இங்கேயும் நெட்ஒர்க் போட்டிருக்கான். இப்ப யமலோகம் முழுக்க நெட்ஒர்க், அவரும் செல்போன்ல தான் கான்டாக்ட் பண்றாரு. ஹலோ அப்படிங்கிறார். இவன் ஸ்கூட்டர் ஓடிக்கிட்டே கேட்கிறான், ஹலோ யார் பேசுறது? நான் தான் யமதர்மன். யமதர்மனா? எங்க இருக்கிறடா? ஏத்தாப்ல மணல் லாரி வந்து வராது, நான் தான் முடிவு போச்சு. அங்க போய் சேர்ந்தாலும் சும்மா இருக்கலாம், எல்லாம் ஆளாளுக்கு வச்சிருக்கிறத பத்தி இவன் நரகத்துல இருந்தான். அவன் பாத்து கேட்டா, என்ன ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னா, ஆமா செல்போன் தான். அப்ப பூலகத்துல என் ஒய்ஃப் கிட்ட பேச முடியுமான்னா, தாராளமா பேசலாம்னா, எவ்வளவு சார்ஜ் ஆகட்டும், நரகம் டு நரகம் ஃப்ரீ கால் தான். அரா பாம்பு நுகர தேரை கதி நாடும் அறிவாகி. நான் சொன்னது எல்லாம் எக்ஸ்ட்ரா இல்ல, அருணகிரிநாதர் சொன்னதை தான் சொல்றேன். உளமால் கொண்டு அறிவு மயக்கம், இவ்வளவு துன்பங்களுக்கு என்ன காரணம்? அறிவு மயக்கம். அறிவுல தெளிவு ஏற்படுகிற வரைக்கும் நமக்கு துன்பங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும்.
அறிவிலே ஏற்படுகிற தெளிவு தான் அருள்னு பேரு. ஞானம் என்பது எங்கிருந்தோ வருவதல்ல, ஏதோ புதுசா ஞானம் வந்துருச்சுன்னு நினைக்கிறது. ஞானம் வரக்கூடிய பொருள் அல்ல, இருக்கிற அறிவிலே ஏற்படுகிற தெளிவுக்கு பேரு ஞானம்னு பேரு. நாமெல்லாம் அறிவுடைய பொருள், நமக்கு அறிவு வந்ததுன்னு சொல்லக்கூடாது. வந்தா ஒரு நாள் போயிடும், எது வருதோ அது போகும். இந்த உடம்பு வந்தது ஒரு நாள் போயிடும், இளமை வந்தது ஒரு நாள் போயிடும், 30ஆம் தேதி சம்பளம் வந்தது 1ஆம் தேதி போயிடும், எது வருதோ அது போகும். அப்ப அறிவு வந்ததுன்னா போயிடணும் இல்ல, போகுதா இல்ல? இப்ப சைவத்துல 3 பொருள் தான் சொல்றாங்க, அறிவித்தாலும் அறியாத பொருள், அறிவித்தால் அறியது பொருள். இந்த அறிவித்தாலும் அறியாத பொருள் இது, இது எவ்வளவு அறிவித்தாலும் இதுக்கு அறி. இன்னைக்கு ஃபுல்லா இது கிட்ட திருப்புகள் பேசினாலும் நாளைக்கு அங்கிருந்து வந்து இந்த மைக்க பார்த்து மைக்க திருப்புகள் சொல்லணும், அத்தனை திருப்புகள் ஒரு திருப்புகள் சொல்லுன்னா இது சொல்லுமா? இது அறிவித்தால் அறியாது. இப்ப இங்க இருக்கிற உங்களுக்கு புதுசா ஒரு திருப்புகள் கருத்தை சொல்றேன், நாளைக்கு வந்து உங்கள்ட்ட கேட்கிறேன், நேத்து ஒரு கருத்து சொல்லணேன். ஆமா சார், சொன்னீங்க ஐயா ஒரு கருத்து, நீங்க சொல்லுவீங்க. அறிவித்தால் அறிவது, அறிவித்தாலும் அறியாது, அறிவித்தால் அறிவது. 3வது ஒரு பொருள், அறிவிக்காமலேயே அறிவது. அதுக்கு யாரும் அறிவிக்க வேணாம், சன்னதியில போய் நின்னா அது நிக்கிற அத்தனை பேர்த்தினுடைய பக்தி என்னன்னு அவருக்கு யாரும் போய் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அங்க குருக்கள் போய் சொல்லணுமா, ஷேப் சட்டை போட்டிருக்கவரு நேத்துல இருந்தான் சாமி வராரு, கருப்பு சட்டை போட்டிருக்கிற ஆளு ஒரு 3 உங்களை வந்து பார்த்துட்டு சாமிக்கு போய் சொல்லணுமா? அறிவிக்காமலேயே அறிவர். ஏன்னா அவர் வெளியில் இருந்து அறிபவர் அல்ல, உள்ளிருந்து அறிபவர். அதனாலதான் சைவம் சோதனையை ஒத்துக்கிறது இல்ல. இறைவன் அடியார்களை சோதனை செய்கிறான் என்ற கான்செப்ட் சைவத்துல கிடையாது. ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும், சோதிக்காமையே நம்ம லட்சணம் தெரியும் அவனுக்கு. எதுக்கு சோதிச்சுதான் தெரியுதுப்பா, அவன் தான் உள்ளே இருக்கிறான். நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன நினைக்கிறேன்னு அவனுக்கு தெரியும், அப்புறம் அவனுக்கு என்ன சோதிச்சுதான் தெரியணுமா என்ன? கிடையாது. 8 சிவபெருமானுக்கு என் குண பஞ்சனேங்கிறார் முருகனை. 8 குணங்கள், அந்த 8 குணத்துல ஒரு குணம் முற்றும் உணர்தல், எல்லாவற்றையும் எல்லா காலத்திலையும் ஒரு சேர அறிதல், அதுதான் அந்த ஈசனுடைய குணம். இப்ப ஞானங்கிறது என்ன? தெளிவு ஏற்படுவது, எது உண்மை என்று தெரிந்து கொள்வது, எது அசல் என்று தெரிந்து கொள்வது, அதுதான் ஞானம். அருணகிரிநாதருக்கு நாம எவ்வளவு கடமைப்பட்டிருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க பிரணவ உபதேசம் சுவாமி செய்த ஒரு பகுதியா அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி நமக்கு வேற யாரும் சொல்லவே கிடையாது. கந்த புராணத்துல கூட பிரம்மனுக்கு பிரணவத்தினுடைய பொருள் கேட்ட பொழுது அவர் விழித்தார் அப்படின்னு சொல்லித்தான் நிறுத்துகிறாரே தவிர, அப்புறம் அப்பா வந்து கேட்டார்னு சொல்றாரு தவிர, அப்பாவும் பிள்ளையும் என்ன பேசிக்கிட்டாங்க? கந்த புராணத்துல இல்ல. பிரம்மனை கூப்பிட்டு கேட்கிறார், அவரு மேல போய் சிவபெருமான வழிபட்டு கீழே வந்தாரு, அப்படியே போனார். இவர் இருக்கிறத பார்த்தார், கீழே கந்தகிரியில இருக்கிறார், அப்பா கையில மேல இருக்காரு, கீழே கந்தகிரியில இருக்கார், 6 12 கருங்கள் எல்லாரும் வழிபடுகிறார்கள். பிரம்மா வந்து அப்படி பார்த்துட்டு மேல போயிட்டு திரும்பப்பா அப்படி கீழே வந்தாரு, அப்படியே பார்த்துட்டு போனாரு. என்ன நினைக்கிறாரு, நாம பார்க்க பிறந்த குழந்தை தானே அப்படின்னு நினைச்சார். போனாரு உடனே வீரபாகம் விட்டு கூட்டுவர் சொன்னார், போறாரு அந்த பெரியவரை கூட்டு வைப்பாரு. வீரபாக போய் கூப்பிட்டாரு, 4 உன்னை 6 கூப்பிடுதுன்னாரு. அவர் வந்தார், வந்த உடனே பார்த்தார், அப்ப கூட அவருக்கு ஒரு வணக்கம் செலுத்தி இருக்கலாம் தெரியல, ஏன்னா அகந்த பார்த்தார். தாங்கள், நான் பிரம்மதேவன், தொழில் படைப்பு எம் தொழில், எதை ஆதாரமாக படைக்கிறேன், வேதங்களை கொண்டு படைக்கிறேன். வேதம் வருமா? வரும். எங்க? ஓ நிறுத்துகண்ணார். பிரம்மா கேட்டார், நான் இன்னும் சொல்லவே இல்லையா, முதல்ல இன்னும் இழுத்திய என்னன்னாரு, அதான் பிரணவன்னார். பிரணவத்தின் பொருள் என்னன்னாரு, அவ்வளவுதான். ஏன்னா அதை மட்டும்தான் அவர் சாய்ஸில் விட்டுருந்தார். பிரணவத்தின் பொருள் என்னன்னு கேட்டா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரணவான்னு கேட்கல, அதை நானே சொல்லுவேனே. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரணவான்னு கேட்டா எனக்கே தெரியும், அகரம் உகரம் மகரம் மூன்றும் தொழில், ரெண்டுக்கு இருக்கிற ஆற்றல் விந்து நாதம், அஞ்சும் சேர்ந்து பிரணவன்னு நானே பக்கம் பக்கமா எழுதுவேன். பிரம்மாவுக்கு தெரியாதா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரணவான்னு கேட்கல, வாட் டஸ் இட் சிக்னிஃபைன்னு கேட்டார். பிரணவம் குறிக்கின்ற பொருள் எதுன்னு கேட்டார்.
பிரம்மனுக்கு தெரியல முழிச்சார். ஒன்னும் சொல்லியிருக்க வேண்டாம், முருகா ஆறு முகத்துல ஒரு முகம் அதுதானே முருகான்னு சொல்லியிருக்கணும். அகந்தையில தெரியல விழித்தார், நறுக்குன்னு போட்டினார், தூக்கி செல்ல போட்டார். அப்புறம் உங்களுக்கு தெரியும், ஒரு முகம் கொடு சதுர்முகன் போல் விதி செய்தார் கச்சியப்பர். ஒரு முகத்தை வச்சுட்டு ஆறு முகம் செய்யற வேலையை ஒரே முகத்துல செஞ்சாலும் அப்புறம் எல்லாரும் போய் சிவருமான்ட்ட சொன்னாங்க, உங்க பிள்ளைக்கு உள்ளார போட்டார். அதாவது பரவாயில்ல, நீங்களும் ஏன் டல்லா இருக்கீங்க, அவர் போட்டதுனால இல்ல, அவர் போட்டதுனால எங்களுக்கும் போஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. பிரம்மாவுக்கு படைப்பு போன உடனே திருமாலுக்கு காத்தல் போயிடுச்சு, உருத்திரனுக்கு ஒடுக்குதல் போயிடுச்சு, இந்திரனுக்கு திசை காவல் போயிடுச்சு. திருமுருகாற்று படையில வருது இந்த செய்தி, ஐந்து தொழிலும் முருகனே செய்தார். இது திருமுருகாற்று படையில நக்கீரன் சொல்லுகிறார். அப்புறம் சிவபெருமானு நந்தியை கூப்பிட்டு நான் சொன்னேன்னு சொல்லி ரிலீஸ் பண்ண சொல்லு அப்படின்னாரு. நந்தி வந்தார், நந்தி வந்து முருகனை பார்த்து சொன்னார், அப்பா அனுப்பிச்சாரு, என்னவா நீங்க செல்ல வச்சிருக்கீங்களாமே, பிரம்மாவை விடுதலை பண்ண சொன்னார். அதோட சொல்லி நிறுத்திருந்தா விஷயம் முடிஞ்சு போயிருக்கோம். இந்த தூது அனுப்புற ஆள் இருக்கோம் பாருங்க, சமயத்தில் அனுப்பணுவோம், சண்டையை ஊதி பெருசு பண்ணிட்டு வந்துருவோம். நம்ம சமாதானம் பண்றோம்ட்டு போயிட்டு அங்க போய் சண்டை போட்டவன்ட்ட போய் சமாதானம் பண்றேன்ட்டு இன்னும் சண்டையை நாலு பங்கா பெருக்கிட்டு வந்துருவோம். அது என்ன இருந்தாலும் சார், உங்களை அவர் நாயின்னு சொல்லியிருக்க கூடாது. நாயின்னு கூட சொல்லியிருக்கலாம் சார், தெரு நாயின்னு சொல்லியிருக்க கூடாது. தெரு நாயின்னு கூட பரவாயில்ல சார், பிச்சைக்கார தெரு நாயின்னு வேற சொல்லிட்டாரு சார், அவன் மறந்தே போயிருப்பான் என்ன சொன்னான்னுட்டு. இவன் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து சண்டையை பெருசு நந்தி போனாரு, சும்மா சொல்லிட்டு உங்களை ரிலீஸ் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் இல்ல. நந்தி சொன்னார் ஒரு ஒரு கருத்தை சொன்னார், அப்பா அவரை சிறையிலிருந்து விடுவிக்க சொன்னார், சொல்லிட்டு சொன்னார். குடிலை அன்னவன் கூறருக்கு எளியதோ, பிரணவத்தை பத்தி நீங்க அவர்கிட்ட போய் கேட்டீங்களே, அது அவ்வளவு சுலபமான கேள்வியா? நீங்க போய் அந்த கஷ்டமான கேள்வியை ஏன் அவர்கிட்ட கேட்டீங்க? நந்திகள் டூ பிளஸ் டூ எவ்வளவு கேட்டிருந்தீங்கன்னா அவர் கரெக்டா சொல்லியிருப்பார். நீங்க அவர்கிட்ட போய் பிரணவத்தின் பொருள் என்னன்னு ஏன் கேட்டீங்கன்னு முருகன் சொன்னா, அன்ன ஊர்தியை சிறை விடுக்கல. அன்ன ஊர்தி யாரு? அன்ன ஊர்தி யாரு? பிரம்மா. அன்னத்தை ஊர்தியா விடு, அன்ன ஊர்தியை சிறை விடுக்கலன். நெற்றியல் இன்னும் கொஞ்ச நாடி நின்னா பக்கத்துல செல்லு காலியா இருக்கு, தூக்கி உள்ள உள்ள போடுவேன். துண்டக்கான துணிய காண நந்தி ஓடிட்டார். அங்க போன சிவபெருமான் கேட்டாரு, என்ன ஆச்சு விட்டானா அப்படின்னாரு. என்ன என்னங்க நீங்க ஒரு ஒரு ஆளையா தூக்கி உள்ள போட்டுட்டு இருக்கிறாரு, நல்ல வேலை தப்பிச்ச முழைச்ச நான் வந்தேன். என்னது விட மாட்டேன் நான் சொன்னேன்னு சொன்னீங்க, நீங்க சொன்னேன்னு சொன்ன உடனே என்ன உள்ள போடுறாரு. நகர் பாண்டு நேரம் வந்தார், அப்பா பார்த்த உடனே வணங்கினார், இன்னும் பிரம்மணத்துக்கு உள்ள போட்டிருக்கியாமேன்னார். பூலோகத்துலதான் தெரிஞ்சவனுக்கு பதவி கொடுக்கறது நடக்குதுன்னா இங்கேயும் அப்பா உங்களுக்கு பிரம்மா வேண்டியவன் வந்தா ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்க வேண்டியதுதான், எதுக்கு இவ்வளவு பெரிய போஸ்டர் கொடுத்து கேட்டார். பிரணவத்தின் பொருளையே தெரியல, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீ ரிலீஸ் பண்ணு வீரபாகு, ஓபன் த கேட். ரிலீஸ் பண்ணி வந்தாரு. வந்த உடனே கேட்டார், என்ன பிரம்மா ஜெயில ரொம்ப கஷ்டப்பட்டியா? இல்ல சாமி, தாரியா புக்கு எழுதுனேன்னாரு அவரு. ரைட்டு போகாது பக்கம் முருகனை பத்தி கேட்கிற, பிரணவத்தின் பொருள் தெரியலேட்டு நீ பண்ணிய, உனக்கு தெரியுமான்னாரு. தெரியும்னாரு. எங்க சொல்லு அப்படின்னாரு. அதை எப்படி நான் சொல்றது? நீங்க சீட பாவத்துல இருந்து கேளுங்க சொல்றேன்னாரு. டேய் நான் உங்க அப்பாடா. அது அப்புறம் சொல்றது பிரணவம், சொல்றவன் குரு, கேட்கிறவங்க சீடர். உங்களுக்கு வேணும்னா அப்படி சொல்றேன். சேவேரும் கீசர் சுற்ற மாஞான போக புத்தி சீராகவே உரைத்த குருநாதா. வலம் வந்தாராம் முருகனை. சேவேரும் கீசர் சுற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா. என்ன பேசுனாங்க ரெண்டு பேரும்? அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசு? சிவனார் மனம் குளிர. கண்ணகிநாதர் எவ்வளவு தெளிவா வார்த்தையை தேர்ந்தெடுத்து போற. சிவனார் மனம் தெளிய, தப்பு. சிவனார் மனம் குளிர, ஏற்கனவே தெரியும் அவருக்கு. தெரிஞ்சது இப்ப கரெக்டா சொன்ன விட மனசு குளிர்ச்சா. இரு செவி மீதிலும், இரு செவினா ரெண்டு காதலையும் சொன்னான்னு சொல்லக்கூடாது.
இருன்னா பெருமை மிக்கன்னு அர்த்தம். உபதேசம் எப்போ வலது செவியில தான் செய்யணும். அதனால பெருமை மிக்க செவினார். நம்ம செவி வெறும் செவி, சிவபெருமான் செவி அப்படி சொல்ல முடியுமா? இரு செவினார். இரு செவினா பெருமை மிக்க செவின்னு அர்த்தம். இரு செவி மீதிலும் பகர் செய் குருநாத. ரெண்டு பேரும் அப்படி என்ன பேசிக்கிட்டாங்கிறத அருணகிரிநாதர் மட்டும்தான் சொன்னாரே தவிர கந்த புராணத்துல கூட கிடையாது, எந்த நூல்லையும் கிடையாது. அப்பாவும் பிள்ளையும் என்ன பேசிக்கிட்டாங்க அருணகிரிநாதர் சொல்றாரு. அவருக்கு எப்படி தெரியும்? அவருக்கும் சொன்னாரே புள்ள, இது சொல்லி முடிச்சவனையே அந்த கூட்டத்தில் இருந்த அகத்தியனை வர சொல்லி உபதேசம் பண்ண சொல்றாரு அகத்தியருக்கு. அதுல இருந்து தொடங்கினதுதான் பிரணவ பரம்பரை. அப்பா கிட்டேருந்து தொடங்கினது நந்தி பரம்பரை. உள்ள தேறிட்டான்னு தெரிஞ்சு போச்சு. தனி பரம்பரை பிரணவ பரம்பரை அங்க தொடங்கிச்சு. அகத்தியன் நக்கீரன் நனிதபத்தில் பிரணவ பரம்பரை அதெல்லாம் முருகனையும் முழு முதற் பொருளாக கொண்டு வழிபடுகின்ற பரம்பரை. அதுல வந்தவர் தான் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் அடுத்தது அகத்தியருக்கு அடுத்தது அருணகிரிநாதருக்கு உபதேசம். அருணகிரிநாதருக்கு உபதேசம் பண்ணார். அவர் சொன்ன உபதேசத்தை தான் நான் திருப்புகழா சொன்னேன்னு அருணகிரிநாதர் சொல்றார். விரித்த அருணகிரிநாதன் உரைத்த தமிழ் எனும் மாலை திருத்தணி திருப்புகழ சொல்லுகிறார். மிகுத்த பலமுடன் போத மகிழ்வோனே விரித்து அருணகிரிநாதன் உரைத்த தமிழ் மாலை. எதை விரித்து? தான் கேட்ட உபதேசத்தை விரித்து. தான் கேட்ட உபதேசத்தை விரித்து அருணகிரிநாதன் உபதேசத்தை விரித்து சொன்னதுதான் திருப்புகழ். விரித்த அருணகிரிநாதன் உரைத்த தமிழ் எனும் மாலை மிகுத்த பலம் உடன் ஓத முருகனை போய் வழிபாடு செய்கிறோம் என்று சொன்னால் திருப்புகழ் பாடாமல் வழிபாடு நிறைவுறாது. திருப்புகழ் பாடினால்தான் அந்த வழிபாடு என்பது நிறைவுறும். நீங்க நாம எடுத்துக்கிட்டு போகிற வாழைப்பழம் தேங்காய் பூவு இத்தியாதி எல்லாமே முருகனுக்கு போய் சேர்றது. நாம பாடுகிற திருப்புகழ் மட்டும்தான் முருகனுக்கு. இந்த உடம்பு முழுக்க 72,000 நரம்பு கொடுத்துருக்கிறான் இறைவன். இந்த உடம்பு முழுக்க ஓடுது. ரெண்டு கால் பெருவரல்ல தொடங்கி உச்சி வரைக்கும் போகுது. இந்த 72,000 நரம்பு ஓடாத ஒரே நரம்பு இங்க பாருங்க. இந்த நரம் நகத்துல ஓடுது, மயிர்கால் தோறும் ஓடுது. ஒரே ஒரு இடத்துலதான் நரம்பு ஓடாத இடம், எந்த இடம் தெரியுமா? நாக்கு. இந்த நாக்குல மட்டும் நரம்பு கொடுக்காம கொடுத்துருக்கான். தெரிஞ்சுதான் கொடுத்துருக்கான். நாக்குல நரம்பு கொடுத்து சுளுக்கிருச்சுன்னு வச்சுங்க, என்னையும் ஆச்சு. இந்த நரம்பு சுருக்கிச்சுன்னா சாப்பிட முடியாது, இறக்கப்படுறான். ஐயோ பாப்பா, பேச முடியாது, சாப்பிட முடியாது. அதனால அங்க நரம்பு கொடுக்காம விட்டுருவோன்னு விட்டுருக்கிறார். அப்ப விரித்து அருணகிரிநாதன் உரைத்த தமிழ் எனும் மாலை கேட்ட உபதேசத்தை விரித்து சொன்னது சொன்னதுதான் திருப்புகழ். அது விரித்து சொன்னாராம். என்ன பிரணவம்? ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க? அத ஒரு அழகா சொல்றாரு நம்ம அருணகிரிநாதன். உபதேசம் இருவரும் பேசிக்கொண்டது என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக அழகாக அருணகிரிநாதர் சொல்லுகிறார். அதுல ரெண்டு செய்தி சொல்லுகிறார். அன்பர்களே கவனிக்கணும். சிவபெருமானும் முருகனும் பேசிக்கொண்ட அந்த சிவ ரகசியத்தை பிரணவ உபதேசத்தை அருணகிரிநாதர் ஒருவர் தான் சொல்லி இருக்கிறார். வேறு ஒருவரும் சொல்லவில்லை. கந்த புராணத்துல கூட இல்ல. பிரணவ உபதேசம் பண்ணாருன்னுதான் இருக்கு, ஆனா என்ன சொன்னாருன்னு இல்ல. அருணகிரிநாதர் கருணைக்கு அருணகிரி, அருணகிரிநாதர் மட்டும்தான் சொன்னார். என்ன சொன்னார்? ரெண்டு விஷயம் சொன்னார். முதல் விஷயம், அப்பாவும் பிள்ளையும் தமிழ்ல பேசிக்கிட்டாங்கன்னார். The first information. The second information. மழலை மொழி கொடு தெளித்தர ஒளித்திகள் அறிவை அறிவது பொருளர அருளிய பெருமாளே. மழலை மொழி கொடு தெளித்தர ஒளித்திகள்
அறிவை அறிவது பொருள். இதாங்க ஜிஸ்டே, உபதேச ஜிஸ்டே இதுதான். இத புரிஞ்சுக்கலன்னா திருப்புகழ் புரியறது கஷ்டம். மொத்த திருப்புகளுடைய அதாவது அடிப்படை உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் எத்தனையோ பேசலாம், ஆனா எங்க உண்மை தெளிவா பதிஞ்சிருக்குங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. திருவண்ணாமலைக்கு ஒரு ஃபாரினர் வந்தான், ஒரு கடைக்கு போனான். கடைக்கு போய் திருநீர் பாக்கெட்டு கொடுத்து கேட்டுருக்கான். கடையில் ஒரு பையன் இருந்திருக்கான். அவன் என்ன பண்ணா திருநீர் பாக்கெட்டு எடுத்து அந்த ஃபாரினர்கிட்ட கொடுத்துருக்கான். ஹவு மச் அப்படின்னு இருக்கான். அவன் 50 ரூபீஸ் இருக்கான். 50 ரூபீஸ் கொடுத்துட்டு இந்த திருநீர் பாக்கெட்டை அப்படி பார்த்து இப்படி பின்னால பார்த்துருக்கான். அவன் கேட்டான், வேர் இஸ் தி எக்ஸ்பைரி டேட்? என்ன அவன் அது பார்த்து பார்த்து பழக்கம். அதனால என் ஃபாரினர் என்ன கேட்கிறான், வேர் இஸ் தி எக்ஸ்பைரி டேட்? இந்த பையன் சொல்றான், திருநீர் ஹேஸ் நோ எக்ஸ்பைரி, இஃப் யூ புட் இட் யூ வில் நாட் ஆல்சோ ஹேவ் நோ எக்ஸ்பைரி. திருநீருக்கும் எக்ஸ்பயர் கிடையாது, நீ பூசிட்டாலும் உனக்கும் எக்ஸ்பயர் கிடையாது. இவர் ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த பிரணவ உபதேசம்னா என்னங்கறது சொல்ற. எந்த மொழியை சொன்னா? மழலை மொழி கோடு. முருகன் மழலை மொழியில சொன்னானா? என்ன முருகன் மழலை மொழியில, பாலசுப்ரமணியம் இல்லையா, மழலை மொழியில தானே பேசுவான். ஆனா இந்த மழலை மொழியில பேசுனா அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். அது மற்றவங்க பேசுறது அவ்வளவா தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. அது பாட்டுக்கு தூங்கும். வந்திருக்க கெஸ்ட்டுக்கு ஒன்றும் புரியாது, என்ன சொல்றான் அப்படின்னு. இல்லை மாமா வந்து 3 நாள் ஆச்சு, இன்னும் கிளம்பலையான்னு கேட்கிறான் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டுருவான். மழலை மொழி அப்படி சொல்லி புரிஞ்சுக்கிட்டாரோ? இல்லை, முருகன் மழலையில் சொன்னாலும் தெளிவாக சொன்னானா? மழலை மொழி கொடு தெளி தர, தெளிவாக சொன்னான். என்ன சொன்னான்? ஒளித்திகள் அறிவை அறிவது பொருள். இதுவரைக்கும் வாழ்க்கையில நீ எதை தெரிந்து கொண்டிருக்கிறாய்? அறிவை தெரிந்து கொண்டிருக்கிறாயா, அல்லது அறிவற்ற பொருளை தெரிந்து கொண்டிருக்கிறாயா? அறிவை அறிவது பொருள். சார் ரிட்டையர் ஆயிட்டீங்களே சார், எப்படி அப்படின்னு கேட்டா, ரிட்டையர் ஆயிட்டேன் சார், பேங்க்ல ஒரு 25 லாக்ஸ் 30 லாக்ஸ் இருக்கு சார், ஒரு ரெண்டு வீடு இருக்கு சார், கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி ஒரு 10 ஏக்கர் 3 போகம் விளையும் சார், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு சார் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பரவாயில்ல, சுதாரிச்சுட்டாரு, பரவாயில்ல. இன்னொருத்தரை பார்த்து, என்ன சார் ரிட்டையர் ஆகிட்டீங்களே, என்ன எப்படி சார், எனக்கு என்ன சார் பழனி விபூதி இருக்கு எடுத்து வச்சிருக்கேன், அப்புறம் வந்து திருத்தணி விபூதி அதை எடுத்து வச்சிருக்கிறேன், முருகனுடைய எல்லா கோயில் விபூதியும் எடுத்து வச்சிருக்கிறேன், எல்லாம் பத்திரமா இருக்கு சார், எனக்கு என்ன சார் கவலை, என்ன கேட்கறவன் என்ன சொல்லுவான், என்னடா இந்த ஆளு பைத்தியக்காரனா இருக்கிறான், கொஞ்சம் சுதாரிக்கல போல இருக்க, ஏமாந்துட்டான் போல இருக்க அப்படிதான் நினைப்பான். அப்ப அவன் சொல்லி வச்ச அந்த பொருள்கள் எதுக்குமே அறிவு கிடையாது. பேங்க்ல இருக்க பேலன்ஸுக்கு அறிவு கிடையாது, வீட்டுக்கு அறிவு கிடையாது, ப்ராப்பர்ட்டிக்கு அறிவு கிடையாது. இந்த அறிவற்ற பொருள்களையே தன்னுடைய துணை என்று கருதுகிறான். ஆனா அவனைத்தான் கெட்டிக்காரங்குது இந்த உலகம். ஆனால் அறிவுள்ள நிலையில் இருக்கக்கூடிய ஈசனுடைய திருவருளை தனக்கு துணை என்று நினைக்கின்றவரை இந்த உலகம் மூடம் என்று நினைக்கிறது. அப்ப நாம எதை இந்த உலகத்திலே பொருள் என்று கருதுகிறோம்? வள்ளுவரை பார்த்து கேட்கிறாங்க, எதுக்கு பிறவி வருகிறதுன்னு. வள்ளுவர் சொல்லுகிறார், பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானாப்பிறப்பு. எதெல்லாம் பொருள் இல்லையோ அதையெல்லாம் பொருள் பொருள் என்று மயங்குகிற உன்னுடைய மருளினாலே வருவதுதான் பிறப்பு. அப்ப எதை பொருள் என்று நீ தெரிந்து கொண்டு விட்டால், அந்த பொருள் எந்த பொருள் உண்மையான பொருள் என்று தெரிந்து உன்னுடைய அறிவிலே தெளிவு வந்து விட்டால் உனக்கு பிறப்பு கிடையாது, உனக்கு துன்பம் கிடையாது. இதான் அறிவை அறிவது பொருள். அப்ப அறிவு பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மா அறிவு பொருளாக இருக்கக்கூடிய பிரபத்தை தெரிந்து கொள்ளாமல் அறிவற்ற பொருள்களையே தெரிந்து கொண்டிருப்பதனாலே தான் துன்பங்கள் விளைகின்றன. அப்படி அறிவற்ற பொருள்களை அறிந்து கொள்வதை விட்டுவிட்டு அறிவுள்ள பொருளையே அறிந்து கொள்வதிலே அது முனைந்து நிற்குமானால் அறிவை அறிவது பொருள். எதை சார்ந்திருக்கிறோமோ சார்ந்ததன் மண்டமாக இருத்தல். ஆகையினாலே இந்த முருகனுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் முருகன் அருளை பெறுவதற்குரிய மிகச்சிறந்த சாதனமாக திருப்புகழை வழங்கியிருக்கிறார்.
திருப்புகழ் என்று சொல்லுவது முருகனுக்கு நாம் செலுத்துகின்ற வழிபாட்டினுடைய முக்கியமான அங்கம். அது அவரே சொல்லுகிறார், சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் முடிக்கும் செலுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகள். எல்லாம் ரொம்ப பாப்புலரான பாட்டாச்ச. திருப்புகள் நெருப்பு, திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம். நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கரு அறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய். என்னென்னலாம் செய்யும் திருப்புகள்னு சொல்லியிருக்காரு. இந்த திருப்புகள் என்னென்ன செய்யும் என்னென்ன கொடுக்கும் அப்படின்னுட்டு மத்தவங்க சொல்லல, அவரே சொல்ற சாமி சொல்லுகிற வாக்கு. ஏன் திருப்புகளுக்கு இத்தனை சிறப்பு? முன்னால சாமி பேசிட்டு போனாங்க, அந்த பாட்டு முழுக்க நான் சொல்ல போறதில்லை, அதுல இருக்க ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழி தேங்கலப்பின் மால்பட்டு அழிந்தது பூங்குடியாரம் மனம் மாய மா மயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பம் அவன் கால்பட்டு அழிந்தது எங்கன் தலைமையில் அயன் கையெழுத்தேன். ரொம்ப சூட்சமா எழுதியிருக்காரு அன்னைக்குனா. என்கிட்ட ஒருத்தர் 10,000 ரூபாய் களை வாங்கினார். ஐயா நோட்டு ப்ரோ நோட்டு எழுதிக்கங்கன்னார். ஏன்பா பரவாயில்லட்ட, இல்லை நானே எழுதி கொடுத்துறேன்னு எழுதி கொடுத்தார். 2 வருஷத்துக்கு திருப்பி கொடுத்தாரு. 2 வருஷம் ஆச்சு பணம் வரல. சரிட்டு பணம் இல்லையே அப்படின்னுட்டு அவரை ஒரு வழியில் பார்த்தேன். அப்போ சொன்னேன், ஐயா 10,000 ரூபாய் பணம் வாங்கினீங்க எப்போ அப்படின்னாரு. என்னங்க நீங்க பணம் வாங்கினீங்க எழுதி கொடு அப்படியா, சரி பார்க்கலாட்டாரு. அப்புறம் பார்த்தார் இன்னொரு 3 மாசம் ஆச்சு. அப்புறம் பார்த்தார் இன்னொரு 15 நிமிஷம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறமா பார்த்து கேட்டாரு, என்னப்பா வாங்கினியப்பா அது அப்படின்னாரு. அதுக்கு அவன் சொன்னா, எப்போ வாங்கினேன்னா, யோ எழுதி கொடுத்துருக்க அடபாயா அப்படின்ட்டு போயிட்டான். என்ன அது எழுதி கொடுத்தபடியும் இல்லைங்க, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு தெரியும், அவரை போய் பார்த்தான். எழுதி கொடுத்துருக்காடா இல்லையா? எழுதி கொடுத்துருக்கான், வாங்கிடலாம் நாளை காலையில் எடுத்துட்டு வாங்கன்னாரு. சரி அடுத்த காலையில் இந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு நேராக நண்பர் போயிருக்கார். வாங்க வாங்க உட்காருங்க. எங்க அவன் எழுதி கொடுத்த பேப்பர் இருந்தான், அவனே அவனே கைப்பட இருக்கான். ரொம்ப பெரிய சான்று, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அவன்கிட்ட காசை வாங்கிடலாம். அவனே எழுதி கொடுத்த, அவன் கைப்பட எழுதுறதுங்க, உட்காருங்க. அப்படி பார்த்தார், 5 பைசா அவன்கிட்ட வாங்க முடியாதுன்னு. என்னங்க இப்பதான் வாங்கிடலாம், நீங்க வாங்கிடலன்னு சொன்னேன், அவனே எழுதி கொடுத்துருக்கான், அவனே தான் எழுதி கொடுத்துருக்கான், ஆனா வாங்க முடியாது. ஏன்னா கடைசியில கையெழுத்து போடலையா? எங்க எத்தனை பக்கம் எழுதினாலும் என்ன பண்றது, கடைசியில கையெழுத்து இல்லைன்னா டாக்குமெண்ட் இன்வாலிட். நம்ம தலையில பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா பிரம்மன் எழுதி இருக்கிறானா? முருகன் பக்கம் பக்கமா எழுதியிருக்கிறத அழிக்கணும்னு பாக்கலையா? அவன் என்ன பண்ணாரா, கடைசியில பிரம்மா கையெழுத்து போட்டிருந்தாரா? அவன் கால்பட்டு அழிந்தது இங்க அந்த தலைவேல அயன் கையெழுத்த சிக்னேச்சர் அழிச்சுட்டானா? டோட்டல் டாக்குமெண்ட் இன்வாலிட். அயன் எழுத்த அழிக்கல, நல்ல கவனமா கேட்கணும். அவன் கால்பட்டு அழிந்தது இங்க தலைமையில் அயன் சிக்னேச்சர் கையெழுத்து. எல்லா பக்கத்தையும் எடுத்து கழிக்கணும், டோட்டல் டாக்குமெண்ட் இன்வாலிட். இப்ப அவன் காலுக்கு இருக்கிற பெருமை தலையெழுத்து அழிக்கிறது. அவன் காலுக்கு இருக்கிற பெருமை தலையெழுத்து அழிக்கிறது. இப்ப திருப்புகளுக்கு அந்த பெருமை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, திருப்புகளுக்கு எப்படி பெருமை வந்ததுன்னா, அவர் சொன்னார் இல்லையா அதே பாட்டு தான், தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பா அடியேட்டிலும். மேல் ஏட்டில் வச்சு விட்டுட்டார் நினைக்காத, அடியேடு வரைக்கும். அடியேட்டிலும் பட்டதென்றோ படி மாபலிபால் மூவடி கட்டு மூதண்ட கூட மூடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன்றன் சிற்றடியே. அவருடைய திருவடி திருப்புகளில் பட்டுருச்சு. அப்ப திருவடி திருப்புகொள்ளப்பட்டதுனால திருவடிக்கு என்னென்ன பெருமை உண்டோ அத்தனை பெருமையும் திருப்புகளுக்கு உண்டு. திருவடி தலையெழுத்து அழிக்கும்னா
திருப்புகழும் அழிக்கும். சொல்லியிருக்காரு, அழித்து பிறக்க ஒட்டா அகில் வேலன் கவியை சொல்லிட்டாரு. அதே கந்தரழகர் சொல்றாரு, அழித்து எதை அழித்து தலையெழுத்து பிறக்க விட்டா அகில் வேலன் கவியை. அது எப்படி படிக்கணும்னாரு, நாகத்தோட தாளத்தோட மொழியா படி. ஆனா முக்கியமா ரெண்டு தேவை, அன்பால் ஃபர்ஸ்ட், எழுத்து பிழையற ரெண்டாவது. இது ரெண்டு ரொம்ப முக்கியம், தப்பா படிக்க கூடாது, அன்பு இல்லாம படிக்க கூடாது. அன்பால் எழுத்து பிழையறகிண்டிலீர் எரி உண்டதனம் விழித்து புகையட பொங்கு வெங்கூற்றன் கழுத்தில் சுருத்து இட்டு இழுக்கும். நான் வரும்போது பின்ன சிரிச்சுட்டேவா வருவான், என்ன சார் எப்படி இருக்கீங்க வாங்க சார் போலாம் அப்படின்னா வருவான். வரும்போதே காதலி மூக்களையும் புகையா வருவான். அட பாவி, இந்த மனுஷ வாழ்க்கையை இவ்வளவு வேஸ்ட் பண்ணிய, எப்ப பார்த்தாலும் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாகவா அப்படின்னு கடும் கோபமா வருவானா. அந்த நேரம் பார்த்து நம்ம, ஹலோ மிஸ்டர் யமதர்மன், வில் யூ பிளீஸ் வெயிட் ஃபார் 5 மினிட்ஸ். வை இல்ல, இந்த திருப்புகழ் படிச்சா எப்ப பயம் இல்லைன்னு சொல்றாங்க, அதனால நான் கொஞ்சம் படிச்சுட்டு வந்துடுறேன். கேப்பான சார், ஏண்டா ஐடி ஐஓடி, இத்தனை நாளா என்னடா பண்ணிட்டு இருந்த, இப்ப போய் படிக்கிறேங்கிற வா அப்படின்னு கூப்பிடுவான். கூப்பிட்டா இவன் போவானா, போக மாட்டான். கழுத்துல கயிறு வச்சிருப்பான், தூக்கி போடுவானா, கைத்த போட்டு இழுப்பானா, இழுத்தாலும் போவானா, இவன் இழுப்பான் அவன் இழுப்பான் இவன் இழுப்பான் அவன் இழுப்பான். வெளியில சொல்லுவாங்க, 3 நாளா இழுத்துக்கிட்டு கிடக்குது சார். அழித்து பிறக்க ஒட்டா அகில் வேலன் கவிகை அன்பால் எழுத்து பிழையரகிந்திலி உனைத்தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலரோடு நடியினை உரப்பணிந்திலன் ஒரு தவமிலன் உனது அருள் மாறா உளத்துளன் பினர் உறவிடம் அருகிலன் விருப்படும் சிகரமும் வலம் வருகிலன் உவப்படும் புகழ் தூதி செய்ய விளைகிலன் மலை போலே கனைத்தழும் பகடது பிடர் மிசை கருத்த வெஞ்சின மரல் இதன் உடையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடி கதை கொடுப்பொரு போதே கலக்குறும் செயல் ஒளிபர அழிவுறு கருத்து நைந்தளம் ஒரு பொழுது அளவைகள் கணத்தில் என் பயம் அறமையில் முதுகினில் வருவாயே வினைத்தலந்தனில் அழகைகள் குதிகுல விழுக்குடைந்துமை உகு தசை கழுவுன விரி குஞ்சியர் எனும் அவனரை அமர் புரி வேல மிகுத்த பண்பையில் குயில் மொழி அடகிய குடிச்சு குங்கும முலைமுகடு உடனரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே தினத்தினம் சதுர் மறைமுனி முறை கொடு புனர் சொரிந்தல கொதி அபினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவர தோழ மகிழ்வோனே தனத்தனந்தனை அனவரி அணி நிறைந்த விட்ட அன்பொடு பருவுயர் பொழுதுகள் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே. போகுது அப்படி சொல்ல வை எக்ஸ்பிரஸ் பத்தி கட 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 கடன் போகுது. திருப்புகழ் ஒரு திருப்புகழ் போதும். திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் தரிக்கினவன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடிபடைத்த விரல் படைத்த இறைகளுக்கு நிகராக வருத்த முலை சிறுத்த இடைவெடுத்த நகை கருத்த குடல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பனைக்கை முகபட கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடு நிகழத்து முளை தரிக்க வரமாகும் பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புறவன் இசை குறுகி வரை புகையை இழித்து வழிகாணும். நிசிக்கருவருக்கும் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும். அதுல ஒரு பாயிண்ட் எனக்கு புரியாம இருக்குது, அதை சொல்றதுக்காக தான் அது சொன்னேன். எத்தனையோ தடவை படிச்சிருக்கிறோம். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் தமக்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும். இந்த இடத்துல புரியல, திருப்புகழ் நெருப்பு தெரியுது, நெருப்ப நீர் தான் அணைக்க முடியுமே தவிர நெருப்ப நெருப்பு எப்படி எரிக்கும்? கொஞ்சம் இடிக்குது அந்த இடத்துல. எல்லா உரையும் பார்த்துட்டேன், பாதி உரை தலைவாணி உரையாத்தான் இருக்கு. சரி விட்டுருங்க, அதை பத்தி பேச நான் விரும்பல.
நெருப்பையும் எரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன நெருப்பை எப்படி எரிக்கிறோம்? எனக்கு ஒண்ணு புரியல. நெருப்பு நெருப்பை எரிக்கிறது வித்ததுக்கெல்லாம் ஒத்து வருது. நிசி கருவருக்கும் அதுக்கெல்லாம் பிறவாமல் நிசி கரு அறுக்கும், பிறக்க விடாம செய்யும், பிறப்பை தடுக்கும். நெருப்பையும் எரிக்கும்னு சொன்னாரே என்னன்னு. நெருப்புனா வினைகள், சரி வினைகளை எரிக்கும் அதுலயே. ஆனா நெருப்பு நெருப்பை எரிக்கும் அப்பதான் தெரிஞ்சது. ரொம்ப நாளைக்கு யோசனை பண்ண, எவ்வளவு ஞானம் இருந்தாலும் முருகன் கொடுக்கிற ஞானம் தான் ஞானம். எவ்வளவு தூரம் காட்டுறானோ அவ்வளவு வரைக்கும் தான் தெரியும். இது வந்து பசு காரணம், அங்க ஸ்கிரீனை போட்டிருக்கிறான் பதி, இந்த ஸ்கிரீன் வரைக்கும் தெரியுது, இதுதான் முடிவுன்னு நினைச்சிட்டு இருப்போம். இன்னும் சில பேருக்கு நவுத்தி வச்சிருவான், அவங்களுக்கு இன்னும் கூட தெரியும். காட்டு வித்தால் ஆறொருவர் காணாதாரே. வெளியில எல்லாத்துக்கும் பொதுவாக காட்சி, அது காட்டு உபகாரம். ஆனா உள்ளுக்குள்ள ஆன்மாவோட இருந்து காணுகிறான் பாருங்க, அது காணும் உபகாரம். சைவம் மட்டும்தான் உலக சமயங்களிலே காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் பேசுகிற ஒரே சமயம் உலகத்திலே சைவ சமயம் மட்டும்தான். அது மட்டும்தான் காட்டும் உபகாரம். உலக சமயங்கள் இறைவனை ஒப்புக்கொள்ளுகிற சமயங்கள் எல்லாம் காட்டும் உபகாரம் மட்டும்தான் சொல்லுது, காணும் உபகாரம் சொல்லவே கிடையாது. ஆனா சைவம் மட்டும்தான் சொல்லுது. டே காட்டுல மட்டும் பத்தாதுடா, உள்ள இருந்து ஆன்மாவோடு சேர்ந்து காணணும், அவன் உடனிருந்து காணணும். ஒரு பொருளை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் உடனிருந்து அறிகிறானோ அவ்வளவுதான் அறிந்து கொள்ள முடியும். நெருப்பையும் எரிக்கும் நிறைய, என்ன நெருப்பையும் எரிக்கும்? ஒண்ணு இல்லைங்க, முருகனுடைய திருவடியில தான் சமர்ப்பித்த சாமி. இது என்ன விளக்கம்னு சொல்லுங்க சாமி, அருணகிரிநாத பாட்டு பாடிட்டு போயிட்டாரு அப்படின்னு குருவர்களையும் திருவள்ளி சிந்திச்சார். ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருந்தேன், இந்திய தொலைக்காட்சிகளில் பார்க்கிற வழக்கம் இல்லை, அந்த ஒரு டிஸ்கவரின்னு ஒரு சேனல் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கேயோ ஒரு காடுகளில் தீப்பிடிச்சி எரியுது, தீப்பிடிச்சி எரிஞ்சவுடனே தீயை அணைக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளுகிறார்கள். ஹெலிகாப்டர்லேருந்து மேலேருந்து தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுறான், அணையலை. வேறு என்னென்னவோ பண்ணி பார்க்குறான், அணையலை. பயர்லாரி வச்சு அடைச்சி பார்க்குறான், அணையலை. கடைசியில் ஒரு உத்தி கண்டுபிடிச்சான், என்னன்னா இந்த தீ எரிகிற தீக்கு காற்று எந்த பக்கத்திலிருந்து வீசுகிறதுன்னு பார்த்தான். உடனே அந்த பக்கத்துக்கு அந்த காத்து வர பக்கத்துல என்ன பண்ணா, இவன் ஆர்டிபிஷியலா இன்னொரு தீய மூட்டி விட்டான் நெருப்ப. இவன் நெருப்பு பத்த வச்சு மூட்டி விட்டவன கண்ட்ரோல்டு ஃபயர்னு பேரு, இவன் கட்டுப்பாட்டுல இருக்கிற ஃபயர். அந்த ஃபயர் எரிய ஆரம்பிச்ச உடனே வர காத்து முழுக்க இங்கே தங்கிட்டதுனால இந்த நெருப்புக்கு காத்து வரல, இந்த பெரு நெருப்பு அணைய ஆரம்பிச்சிருச்சு. பெரு நெருப்பு அணைய கூட சிறு நெருப்பு அணைச்சிட்டான். ஓஹோ, இதுதான் இந்த நெருப்பை நெருப்பால அணைக்கிறது. நம்முடைய வினையாகிய நெருப்பை திருப்புகளாகிய நெருப்பால அணைத்தார். எவ்வளவு நுணுக்கம் வருது பாருங்க. அருணகிரிநாதர் ஒரு கோயிலுக்கு போனார், முருகரை பார்த்துட்டு நின்றார். முருகர் அருணகிரிநாதரை பார்த்துட்டு இருந்தார். அருணகிரிநாதர் முருகரை பார்க்கிறார், முருகன் அருணகிரிநாதரை பார்க்கிறார். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் என்ன வந்த உடனே திருப்புகள் பாடுவான், பேசாம நிற்கிறான். அருணகிரி என்ன நின்றுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க சாமி, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அதை உங்ககிட்ட கேட்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு உனக்கு ஆசையா? ஆமா சாமி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. நீ என்ன கேட்டிருக்க வேண்டியது தானே, நீ கேட்டா என்ன நினைப்பியோ தப்பா நினைப்பியோன்னு நினைச்சேன். அதெல்லாம் நான் எப்படி தப்பா நினைப்பேன் அன்னைக்கு? நீ வேற நான் வேறையா, அது எப்படி தப்பா நினைப்பேன்? நீ என்ன ஆசை இருந்தாலும் உடனே கேட்டுருக்கலாம்ல, நான் செய்து கொடுத்துருப்பேன். அது சரிங்க சாமி, ஆனா நீங்க தப்பா நினைச்சிட்டீங்கன்னு என்ன விடு, என்ன ஆசை சொல்லு. அதாவதுங்க சாமி, எனக்கு ஒரே ஒரு ஆசை சாமி, நீ ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டீங்கள, நான் தான் தப்பாக நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. முருகா முருகா முருகான்னு நீ எப்போ பார்த்தாலும் என்னை பாடிக்கிட்டே இருக்கிற, நீ உனக்கு ஒரு ஆசைன்னு சொன்ன அதை நான் நிறைவேற்றி வைக்காமல் இருக்கலாமா? என்ன ஆசை கேளு. நீ ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன், நான் தப்பாக நினைக்க மாட்டேன் முருகா. முருகா சரி முருகா, நான் கேட்டுறேன் முருகா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை முருகா, அதாவது நீ ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டிய. அருணகிரி கொஞ்சம் வெளியில வரமாட்டியா, சுத்தி சுத்தி அங்கேயே வா. சரி சரி, நான் கேட்டுறேன் உங்களுக்கு, கேட்டுறேன் நீ கேளு, நான் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டேன் முருகா. நான் கேட்டுறேன் முருகா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை,
அன்னைக்கு சொல்லிட்டு முருகா என்ன ஆசைன்னு சொல்லு. என்ன ஆசைன்னா முருகா, அந்த ஆசை என்னன்னா நீ ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டியாடாடா. என்ன இவ்வளவு பீடிய, நான் தான் தப்பா நினைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். நீ இருக்கிற, நான் இருக்கிறேன், ஏகாந்தமா இருக்கிறோம். என்ன உனக்கு வேணும் சொல்லு. தப்பா நினைக்க மாட்டியா? நினைக்க மாட்டேன். கேட்டுறவா, கேட்டு முருகா. இப்ப கேட்டு முருகா, தைரியம் வந்துருச்சு முருகா. முருகா, எனக்கு ரொம்ப நாளா இருக்கிற ஆசை என்னன்னா, என்ன ஆசைன்னா முருகா, ஒண்ணு இல்ல முருகா, ரொம்ப நாளா ஒரு ஆசை என்னன்னா, நீ உட்கார்ந்து இருக்கல மயில், அது மேல நானும் ஏறி உட்கார்ந்து பாக்கணும்னு ஆசை முருகா. ஓஹோ, அவ்வளவுதானா? இதுக்கா இவ்வளவு பீடிக்க? மயில் மேல உட்காந்துக்கணுமா? சரி வா வா அப்படின்னா. நிஜமாவா முருகா? வா, நான் ஏத்துக்கிறவா. உடனே அருணகிரிநாதர் இப்படி வந்தார். வந்தா அங்க ஒண்ணு மிரட்டுது. உடனே சாமி பாருங்க, உங்ககிட்ட வரும்போது அது ஒருத்தர் வீட்டுக்கு வாங்கிட்ட வீட்டுக்கு நாளைக்கு வந்திருக்கேன் சார், அங்க பேசிக்கலாம் அப்படின்னாரு. நாளை காலையில வந்துட்டுமா சார்? காலையில வாங்க சார், நீங்க நம்ம பேசிக்கலாம்னு. அடுத்த நாள் அவர் வீட்டுக்கு போனாரு காலையில சார் அப்படின்னாரு. அவர் குரல் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொன்னு குரல் கொடுத்தது. நாலு கால் பிராணி என்னது முடிஞ்சிருச்சு, இப்ப வாங்க. அது மாதிரி முருகட்ட வருகிற பொழுது ஒண்ணு மிரட்டுச்சான். என்னது அது? ஆணவ மலம். அது மிரட்டுதான். அதனால சாமி, இது மிரட்டுதுங்க சாமி அப்படின்னு ஒண்ணு. முருகன் கையில ஒரு லேசர் டார்ச் வச்சிருந்தாங்க. அந்த டார்ச் அப்படி காட்டோட அது பம்மி சாம்பிய. இரு நோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி என இனிதா அழைத்து வா. கிட்டக்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது, திண்ணிய மயில் இப்படி பார்க்க வேண்டியிருக்கு. என்னவோ இங்க இருந்து பார்த்தா ஏறி இல்ல போல தெரிஞ்சா, அங்க போனா சூரன்ல அப்படி திண்ணிய மயில், அது அப்படியே இப்படி கழுத்து வலிக்க அப்படி பார்த்தார். என்ன முருகா, ஏறவும் முடியாது போல இருக்க, நான் என்னவோ ஏறி இல்லன்னு நினைச்சேன். சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற? ஒண்ணு இல்ல முருகா, நீ என்ன பண்ற, உன்னோட ரெண்டு காலையும் இப்படி கீழே தொங்க விட்டேன்னா நான் அப்படி காலை பிடிச்சுக்குவேன். நீ லிப்ட் மாதிரி மேல தூக்கிடு. திருப்படி தீட்சை. உடனே முருகன் ரெண்டு காலையும் தொங்க விட்டான். இப்படி கொண்டது தலையை நீட்டினார், அப்படி பிடிச்சுக்கிட்டார், அப்படியே லிப்ட்ல தூக்குற மாதிரி தூக்கி ஃப்ரண்ட்ல உட்கார வச்சுட்டார். உட்காந்து இப்ப திரோதானம் கடந்தாச்சு. மயில் திரோதான சக்தி அப்படியே சைவ சித்தாந்தம் மேல ஏறி உட்கார்ந்தாச்சு. முன்னால அருணகிரி, என்ன அருணகிரி எப்படி இருக்கு? அடாடாடாடாடாடாடா, என்ன சுகமா இருக்கு, என்ன சுகமா இருக்கு. இந்த மயில் இவ்வளவு சுகமா இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப அதான் மயில விட்டு இறங்கவே மாட்டேங்கிறியா நீயே, இவ்வளவு சுகமா இருக்க மயில் அப்படின்னு. என்ன இப்ப திருப்தி தானே? திருப்தி தான் முருகா. ஆனா என்னது ஆனா? இந்த ஆனா மாதிரி ஒரு டேஞ்சரான வார்த்தை உலகத்திலே கிடையாது. மாப்பிள்ளை எப்படி சார்? ரொம்ப நல்லவர் சார், ரொம்ப யோக்கியமானவர், ரொம்ப தங்கமானவர். ஆனா முதல்ல கொடுத்த சர்டிபிகேட்ல கிழிச்சு தூளா தூக்கி போட்டு வெளியில. இந்த ஒரு ஆணா கொடுத்துருக்கவே வேண்டாம் அந்த சர்டிபிகேட்ட, இல்லையா? இந்த ஆணா என்ன அருணகிரி மைண்ட் மேலேயே உட்கார்ந்தாச்சு, இன்னும் ஆணான்னு இருக்கிற இன்னும் ஒரே ஒரு ஆசை, அதான் சொல்லாமா வேணாமா நீ ஏதாவது நினைச்சுக்கிட்ட. மயில் மேலேயே உட்கார வச்சாச்சு. அப்புறம் என்ன ஆசை சொல்லு, அதையும் நிறைவேற்றிடலாம். நீ ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டிய மயில் மேல வந்த பிரம்மா, அதெல்லாம் ஒண்ணு தப்பா நினைக்க மாட்டேன். இல்ல முருகா, ஒரே அந்த ஆசையை மட்டும் நீ நிறைவேற்ற சொல்லு. என்ன முருகா, நீ தப்பா நினைக்காத. என்ன ஆசைன்னா சொல்லு, நீ கையில வச்சிருக்கிற வேலு அதை ஏகிட்ட கொடுத்தன, நான் கொஞ்ச நாளைக்கு பிடிச்சிட்டு இருப்பேன்ல. என்ன இரு நோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி என்னை இனிதா அழைத்தனது முடிமேலே இணைத்தாள் அளித்துனது மயில் மேல் இருத்தி ஒளிர் இயல் வேல் அழித்து மகிழ் இருவோரும். கையில வேல் வந்துருச்சு. அருணகிரிநாதர் உட்கார்ந்துருக்காரு, பின்னாலே சாமி உட்கார்ந்துருக்காரு.
என்ன அருணகிரி எப்படி இருக்கு? என்ன எப்படி இருக்கு எப்படி இருக்கு? அப்படியே ஒரே இடத்துல இருந்து எப்படி கார் புது கார் வாங்க ஒரு சுத்து சுத்துவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நீ இப்படி ஒரு டிரைவ் பண்ண வேண்டியது தானே, அவ்வளவுதானே, ஏதோ போலாண்டாரு மயில கிளப்பி விட்டார் சிறுன்னு போகுது. கீழே இருந்து எல்லாரும் பார்த்தாங்க, இது மயில் மேல முன்னால உட்கார்ந்துருக்கிறது முருகன், பின்னால யாருன்னு கேட்டாங்க. எப்படி இருக்கு? இதுக்கு பேர் அத்துவிதம், இதுக்கு அத்துவிதம். அத சொல்ற, அயில் வேல் அழித்து இருவோரும் ஒரு வாகன ஒரு வாகன ஒரு வாகு, அதான் அத்துவிதம், சுத்தாத்துவிதம். நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்குன் அருள் கூற நீடார் சடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ காண அணை சொல் அருள்வாயே. அதுதான் ஒரு வாகன கையிலை இறையோன் அளித்தருளும் ஒளிர்வேத கற்பகனல் இளையோனே. வேக வேகமா போயிட்டே இருக்கிறாங்க. என்ன அருணகிரி ரொம்ப நிம்மதிதானே சந்தோஷம்தானே, எல்லாம் அடைஞ்சாச்சு இல்ல, எல்லாம் வந்தாச்சு சாமி, அப்படியே நம்ம போயிட்டு இருக்கும் போது ரொம்ப அருமையா இருக்குது அற்புதமா இருக்கு. ஆனா என்ன இன்னும் ஆனா இல்ல, ஒண்ணு இல்ல, நீ ஒண்ணு பயந்துடாத, நீ அப்படியே சும்மா வந்தா இப்படி புது கார் வந்தா டேப்ப ஓபன் பண்ணி டேப்பர் காட்டுற பாட்டு கட்டிக்கிட்டே போற மாதிரி நீ சும்மா தானே பின்னால உட்காந்துருக்க, அன்னைக்கு எனக்கு உபதேசம் பண்ணிய அதை நீ பின்னால சொல்லிக்கிட்டே வா, நான் கேட்டுக்கிட்டே ஓடுறேன். ஒளிர் மாமரை தொகுதி சுரர்வார் துதித்தருள உபதேசிக பதமும் அருள்வாயே என்று அற்புதமாக அருணகிரிநாத பெருமான் இந்த திருப்புகழிலே முருகனிடம் பெற வேண்டியது எல்லாம் நம்ம பிரச்சனைகள் என்பது என்னைக்கும் ஓயாது. நமக்கு பிரச்சனை எந்த காலத்திலையும் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். பிரச்சனைகள் முடிஞ்சு முருகன் வர்றதுன்னு திருப்புகழை கையில் எடுத்துடணும். ஒரே கணவன் மனைவியும் தெய்வஸ்மரணும் நினைச்சாங்க, நேரா வக்கீல்கிட்ட போனாங்க, ஜட்ஜி கிட்ட போனாங்க, ஜட்ஜி விசாரிச்சாரு, நாங்க எல்லாம் பேசிட்டீங்களானு, எல்லாம் பேசிட்டோம், சரி நீங்க எல்லாத்தையும் பிரிச்சுக்கிறது எல்லாம் பேசிட்டோம், எல்லாத்தையும் பேசிட்டு சரி நீங்க மூணு குழந்தை வச்சிருக்கீங்களா எப்படி பிரிச்சுப்பீங்கன்னு கேட்டாரு. நான் உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் டைம் தரேன், நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், அதை பத்தி ஒரு முடிவெடுங்க, டைவர்ஸை பத்தி பேசுவோட்டு போயிட்டாரு. ஒரு மணி நேரம் கணவனும் மனைவியும் ஆலோசனை பண்றாங்க, ஒரு மணி நேரம் கழிச்சு ஜட்ஜி வந்தார், கூப்பிட்டார், என்ன முடிவு எடுத்துட்டீங்களான்னு. முடிவு எடுத்துட்டோம் நாங்க, என்ன இன்னும் ஒரு வருஷம் சேர்ந்து வாழ்றதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம், மூணு நாலாயிடும் பகிர்ந்துக்குவோம். சரி போன்ட்டார், ஒரு வருஷத்துக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்ல, ஒரு வருஷத்துக்கு பிரச்சனை முடிஞ்சு சரி போயிட்டு வாங்கன்னு, ஒரு வருஷத்துக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு உடனே சரி போயிடுச்சுன்னு போயிட்டாங்க. ஒரு வருஷம் ஆச்சு, பிரச்சனை என்னைக்கு முடியறது? அந்த வருஷம் அவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்துச்சு. ஆகையினால நம்ம பிரச்சனைகள் என்றைக்கும் தீராது. ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் முருகன் கருணையுடையவனாக இருக்கிறான். முருகனை வணங்குவதற்குரிய சாதனம் திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், திருவகுப்பு. திருவகுப்புல அற்புதமான திருவகுப்பு செய்திருக்கார். தமிழில இப்படி ஒரு சாதனம் அமையறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி செய்திருக்கிறாங்க சுவாமி, அத்தனையும் பொதிந்து வைத்திருக்கிற கருத்துக்கள் அதிலிருந்து அல்ல 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 அவ்வளவு கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. திருப்புகழை பொருள் தெரிந்து படிப்பதுதான் முருகனிடம் கொண்டு போய் சேர்க்கும். பொருள் தெரிந்து படிப்பது என்பது அறிவு தெளிந்து படிப்பது என்பது. தெளிந்த அறிவிற்கு முருகன் ஆனந்தமாக விளங்குகிறான் என்று சொல்லி அந்த ஆனந்த பொருளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆனந்தத்தை அள்ளி வழங்குகிற சாதனமாக நமக்கு திருப்புகள் வழங்குகிறது என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அடியன் பேசிய குறுந்தகடு கந்தரிடும் போது 51 பாட்டுக்கும் பேசியிருக்கேன். ஒரு நாள் முழுவதும் சொற்பொழிவு பண்ண குன்றத்தூர்ல அந்த குறுந்தகடு இருக்கிறது. ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளுடைய ஆறு எழுத்து உண்மை சரவண பவ, பக்தியும் மார்க்கமும் பரவிடும் மார்க்கம் எத்தனையோ வகை இருக்கணும் இகத்தில் முத்தி தத்து அணிதினம் முழு பலன் நல்கிட சத்தியமாவது சரவண பவவே என்று ஆறு எழுத்து உண்மை பற்றி அவர் பேசிய பாடல்களை விளக்கம் சொல்லியிருக்கேன். அந்த குறுந்தகடுகள் இருக்கின்றன. குறிப்பாக நான் செல்லத்துக்கு ரொம்ப ஒரு நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டு இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இங்கே வருவதற்கும் இந்த சங்கத்தினருக்கு என்னை அறிமுகப்படுத்துவதற்கும் சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சபையில என்னையும் ஒரு பொருட்டாக அழைத்து சில கருத்துக்களை அருணகிரிநாதர் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி செல்லத்திற்கும் செல்லமாக ஒரு நன்றியை சொல்லி உங்கள் அத்தனை பேருடைய பொன்னார் திருவடிகளையும்
அடியன் ஒவ்வொருவராக விழுந்து வணங்க வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது. ஆனால் அத்தனை பேருடைய திருவடிகளிலும் விழுந்து வணங்கியதாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம்.